வாழைப்பூ வடை வந்து சில பேர் வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்தமாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலி வாழைப்பூ வடை வந்து செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு நிறைய பொருட்கள்லாம் சேர்க்கணும், நிறைய மெத்தட்லாம் இருக்குது. நான் ரொம்ப அதை சிரிக்க அதை சுருக்கி இந்தமாரி செஞ்சால் கண்டிப்பாக வரும். கடலைப்பருப்பு அந்த அளவில் எடுத்துங்க. சும்மா அந்த நீங்கள் மாவு எவ்வளோ அந்த வாழைப்பூ வடைக்கு எவ்வளோ வாழைப்பூ எப்படி வாங்குறீங்களோ, இப்போ ஒரு வாழைப்பூ வாங்குறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, அந்த அளவில் கடலைப்பருப்பை எடுத்துட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியே இல்லாமல் அரைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. குறை குறைன்னு அரைச்சிட்டு இந்த வாழைப்பூவை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த வாழைப்பூ கட் பண்ணதை அதில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இஞ்சி கொஞ்சமாக நைஸாக கட் பண்ணது வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் இது கூட மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆனியன் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா அதுக்கப்புறமா நைஸாக கட் பண்ண பூண்டு இல்லைன்னா பூண்டை நல்லா குற குறன்னு அரைச்சிட்டு இதில் சேர்த்தாலும் சரி, உப்பு சேர்த்துங்க, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் தனியாத்தூள் இதை மட்டும் போட்டு நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. எப்பொழுதுமே நம்ம வடை எப்படி சுடுவோம் அதேமாரி தட்டிட்டு வடை சுட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.